நான் டாக்டர் மோகன், இங்கே உள்ள சீஃப் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். நம்ம கூட ப்ரொஃபஸர் ரேலா இருக்கிறாங்க, வேர்ல்டு ரெனவுண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். அப்புறம் எனது டீம் மெம்பர்ஸ் டாக்டர் பிரேமானந்த் ஜான், ஹீஸ் அ ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். அப்புறம் டாக்டர் சரண்ய குமார், அவர் எங்கள் டிரான்ஸ்பிளான்ட் டீம் அனஸ்தட்டிஸ்ட். டாக்டர் கமலக்கண்ணன், அவரும் எங்கள் டிரான்ஸ்பிளான்ட் டீம் அனஸ்தட்டிஸ்ட். கூட இருக்கிறது எங்களோட பேஷண்ட்டு, எங்களோட ரெசிபியன்ட்டு, 42 வயசு பேஷண்ட் மிஸ்ஸஸ் டிம்பிள் ஷா. அவங்க வந்து குஜராத் மாநிலம் வதோதரா பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து நுரையீரலில் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் என்ற நோய் பாதித்து, நுரையீரல் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நுரையீரலில் வந்து அதோட ஆக்சிஜனேஷன் தன்மை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆக்சிஜனேஷன் தன்மை குறையிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறதில், சுவாசம் எடுக்கும் போதே மூச்சு திறல் அதிகமாக இருக்கும். அன்றாட சின்ன சின்ன வேலையை செய்யும் போதே இறப்பு அதிகமாக இருக்கும். அதனால இருமல், சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 8 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. இது ஆரம்பித்தது என்னமோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த புறாவோட ப்ரோட்டீன்ஸ்லேருந்து, புறாவோட ஃபெதர், புறாவோட ட்ராப்பிங்ஸ்க்கு வந்து இனிஷியலாக அலர்ஜி இருந்திருக்கு. அதை வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடியே பாம்பேயில் டெஸ்ட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து வதோதரா பக்கத்தில் குஜராத்தில் ஒரு கிராமத்தில் இருந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போதே அவங்களுக்கு அடிக்கடி லங் இன்ஃபெக்ஷன் வரதுனால அவங்க ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை போய் பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி பல்மனாலஜிஸ்ட்டை பார்க்கணுன்றதுனால அவங்க வந்து கிராமத்துலேருந்து வதோதராக்கு மாறி அங்கே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த பல்மனாலஜிஸ்ட் சொல்லிட்டார், இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு நம்மள்கிட்ட வந்தாங்க. எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி வந்தாங்க. வந்து நாங்கள் வந்து அவங்கள பரிசோதித்து எல்லாம் இதெல்லாம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 8 மாதமாக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 8 மாதம் பீரியடில் அடிக்கடி அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, 2-3 தடவை அட்மிஷனும் பண்ணியிருக்கிறோம். இல்லை நான் ஓபியில் பீரியாடிக்காக அவங்கள ஃபாலோ அப் பண்ணி நாங்கள் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து அந்த 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஆர்கன் பிரெயின் ஃப்ரம் எ பிரெயின் டெட் டோனர் நம்ம ராஜீவ்காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் கிடச்சிது. ஒரு 20 வயசு பொண்ணு ரோடு ஆக்சிடெண்ட்டில் கும்முடி பண்ணிக்கிட்ட தலையில் அடிப்பட்டு மூளைச்சாவு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. இதில் நுரையீரல் அறுவை சிகிச்சை, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே இந்தியாவில் வந்து ஒரு 6-7 சென்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம வந்துட்டு இப்போ தான் யங்கஸ்ட் சென்டர் ஸ்டார்டட் ஆஃப், நாங்கள் டீம் ஆரம்பித்து இப்போ இங்கே 1 வருஷத்தில் இது வரைக்கும் 4 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், 2 ஹார்ட் 2 லங்ஸ் பண்ணியிருக்கோம். லங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 டோனர் பார்த்தோம்னா ஒரு 3 லங்கு தான் யூஸபுளாக இருக்கும். 7 லங் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அது யூஸ் பண்ண முடியாது. காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த லங்கில் இன்ஃபெக்ஷன் இருக்கும், தொற்று இருக்கும். அந்த லங்கு பெரும்பாலும் இது ஆக்சிடென்ட் பேஷண்ட்ங்கிறதுனால அந்த லங்கில் ஏதாவது இன்ஜுரி இருந்துச்சு, கன்ஃபியூஷனோ இல்லை லங்கில் ஏதாவது இன்ஜுரி இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிஜனேஷன் தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லங்கை யூஸ் பண்ண முடியாது. பொதுவாகவே வென்டிலேட்டரில் இந்த பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த வென்டிலேட்டர் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ஸ் டு த லங்ஸ், ஆஸ்பிரேஷன், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லங்கு மேட்ச் ஆகணும்னா நம்பர் 1 பிளட் குரூப் மேட்ச் ஆகணும், அடுத்தது வந்து அதோட சைஸ் வந்து இவங்களுக்கு இவங்களோட பாடி சைஸ்க்கு ஃபிட் ஆகணும். சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் 8 மாதம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை நாங்கள் இதுக்கு முன்னாடி போய் இவங்களுக்கு சூட் ஆகிற லங்ஸு நல்லா இருக்குன்னு நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா 1 தடவை காக்கிநாடா போயிருக்கிறாங்க, 1 தடவை சூரத் கூட போனாங்க. பட் அந்த லங்ஸ் வந்து யூஸபுளாக இல்லை. அதுக்கு பிறகு இந்த ஆர்ஜிஜிஹெச்சில் உள்ள டோனர் வந்தப்போ நாங்கள் போய் எங்கள் டீம் போய் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம். அந்த லங்ஸ் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணலான்னு சொன்ன பிறகு 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நைட் ஒரு 8 மணி போல் அந்த லங்ஸ் எங்களுக்கு இங்கே ரீச் ஆச்சு. அதுலேருந்து ஓவர் நைட் ஃபுல்லாக சர்ஜரி நடந்துச்சு. 6ஆம் தேதி காலையில் ஒரு 4 o'clock போல் அவங்கள வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி 7ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வந்து வென்டிலேட்டர்லேருந்து எடுக்கிற அளவுக்கு ஃபிட்டாக இருந்தாங்க. யூஸ்வலாக லங்கில் இவ்வளோ குயிக் ரெக்கவரிங்கிறது இருக்காது, பட் இவங்களோட லங்ஸும் நல்லா இருந்துச்சு. எங்களோட
இன்டென்சிவ் கேர் டீமோட இதுவும் இன்புட்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் எங்களால் ஒரு நாள்லேயே அவங்கள வென்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடிஞ்சுது. அஞ்சாவது நாள் அவங்கள நாங்கள் ஐசியூலேருந்தே வார்டுக்கு மாற்றிட்டோம். வார்டுக்கு மாற்றி இன்றைக்கி 16வது நாள் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எல்லா விதத்துலேயும் ஃபிட். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களால ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்பு கூட நடக்க முடியாது. கண்டினியூஸாக ஆன் ஆக்சிஜன் தான் வச்சுட்டு வீல் சேரில் தான் ஓபிக்கு வருவாங்க, இது பண்ணுவாங்க. இங்கேருந்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சா கூட பிரெத்லெஸ் ஆனவங்க இப்போ அவங்க வார்டிலேருந்து நடந்து இங்கே இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இன்னும் ரெக்கவரிங்கிறது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் ரெக்கவரி லங்ஸில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அதில் வந்து எங்கள் டீம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்பர் ஒன் அவங்களுக்கு கரெக்டான ஒரு டோனர் கிடச்சி அதை இது பண்ணி எங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கில் இந்த அளவுக்கு அவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் லைஃப் இன்னுமே அவங்க லீட் பண்ணுவாங்க. ஒன்லி அந்த இம்யூனோ சப்ரஷன் மெடிசன்ஸ் மட்டும் அவங்க லைஃப் லாங் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அவங்கள நாங்கள் வந்து எங்களோட பிளான் பண்ணி இன்னொரு ப்ராபப்ளி ஒரு 1 மந்த் வரைக்கும் இங்கே நாங்கள் வச்சுருந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. எங்கள்கிட்ட பீரியாடிக் ஃபாலோஅப்பில் இருப்பாங்க. அங்கே வந்து இருக்கிற அவங்களோட ப்ரைமரி பல்மனாலஜிஸ்ட்டை நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினா அவங்கள ஃபாலோஅப் எப்படி இருக்கணும்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க வந்துட்டு அங்கே ஃபாலோஅப்பில் இருப்பாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு நியூ லீஷ் ஆஃப் லைஃப் கொடுத்துருக்குறோம், செகண்ட் லைஃப் கொடுத்துருக்கோம். உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு எங்களை நம்பி இந்த பேஷண்ட்டுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல இந்த பேஷண்ட்டுக்கு நன்றி சொல்லணும், இங்கே நம்பி வந்தாங்க. ஏன்னா நாங்கள் புது ப்ரோக்ராமு. அடுத்தது இந்த டீமுக்கு நன்றி சொல்லணும், இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடித்தது. லங் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது புதுசு கிடையாது, ஆனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டு கிட்டத்தட்ட 3000 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இந்தியாவில். எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே 300 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். அது இன்னும் ரேர் ஆப்ரேஷன் கிடையாது. இப்போ யாராவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா போக மாட்டீங்க நீங்கள். அந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் புது அரிது கிடையாது. ஹார்ட் அண்ட் லங்கு புதுசு, ஆனால் ஹார்ட் நிறைய பண்ணிட்டாங்க. லங்ஸுங்கிறது ரிக்கவரி ரொம்ப கஷ்டம். இப்போ தான் சொல்கிறத கேட்டிங்க, லங்ஸ் ஆர்கன் கிடைக்கிறதும் அரிது, அதுலேருந்து குயிக்காக ரிக்கவர் ஆகிறதும் அரிது. இந்த ரெண்டுமே இவங்களுக்கு லக்கியாக இருந்ததுனால நான் எனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனாக எனக்கு இதில் என்ன ஆச்சரியன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிஸ்சார்ஜ் ஆன பேஷண்ட்டை இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்களுடைய வயசும் சின்ன வயசு, அவங்க நம்மளால் ஸ்ட்ராங்காக நல்லா இருந்திருக்காங்க. அவங்க வியாதி இருந்தும் அதனால் சீக்கிரம் ரிக்கவர் ஆகிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து மற்ற டிரான்ஸ்பிளான்ட்டை விட காஸ்ட்டும் அதிகம். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டை விட காஸ்ட் அதிகம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை விட காஸ்ட் அதிகம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை விட காஸ்ட் அதிகம். அதை நம்ம ஹாஸ்பிட்டலில் மற்ற எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறத விட லோ காஸ்ட்டுக்கு இங்கே பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா இது வந்து ஜனங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா தான். இப்போது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் சர்வைவல் நல்லா வந்துச்சுங்கிற ஒரு பேர் வந்துருச்சு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் நல்லா சர்வைவ் ஆவாங்கங்கிற ஒரு பேர் வந்துச்சு. மக்கள் அதில் ஒரு ஹெசிடேஷன் கிடையாது. ஆனால் லங் டிரான்ஸ்பிளான்ட்டில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்ட் சர்வைவல் இன்னும் காட்டணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம பப்ளிக்கு காமிச்சா தான் இந்த மாதிரி சீக்கிரம் ரிக்கவர் ஆவான்னு காமிச்சா தான் பல பேர் இந்த மாதிரி லங் ப்ராப்ளமில் சஃபர் பண்ணி மூச்சு விட முடியாமல் வீட்டில் ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் லைஃப்பாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புதிய வாழ்வு தான். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, குயிக்காக பண்ணியிருக்காங்க, காஸ்ட்டும் லோ காஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த மெசேஜை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். நன்றி. அது அவங்க தான் சொன்னது, பல்மனாலஜி சொல்லுவாங்க. இது என்னன்னா இது ஒரு மாதிரி அலர்ஜி வரும். இது முக்கியமான விஷயம். நம்ம எங்க கூட தான் பார்க்குறோம், எங்க பார்த்தாலும் இந்த புறாவுடைய எச்சம் இருக்கு பாருங்க. சில பேருக்கு இந்த புறாவுடைய எச்சத்தில் அலர்ஜி வரும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்கிற இடத்துல நிறைய புறா இருந்ததுன்னா, இந்த பில்டிங்கில் கூட நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க, புறாலாம் மேலே உட்காந்துருக்கு. அதை எப்படி தடுக்கணும்னு தான் நானும் பேசிகிட்டு இருக்கோம். அதை தடுக்க முடியல. இந்த
இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்குறதுக்கு அரண்மனை கோயில் மாதிரி இருக்குது, அதனால் புறாலாம் இங்கே வந்து உட்காருது. அது அது புறாவுடைய எச்சத்தினால இவங்களுக்கு ஒரு அலர்ஜி வந்து ரொம்ப நாள் அந்த அலர்ஜி தெரியாமல் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த லங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாத மாதிரி அலர்ஜி வரும். அவங்க சொன்ன மாதிரி இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு பேர். அந்த இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸுக்கு நூற்றுக்கணக்கான காஸ் இருக்குது. வெனர் இருக்கார், அவர் சொல்லுவார் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் பற்றி. சொல்லுங்கள், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் தான் என்ன? சார் சொன்ன மாதிரி இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்னா வந்து லங் ஃபைப்ரோசிஸ். நம்ம ஸோ கோவிட் டைமில் வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அந்த லங் ஸ்காரிங் அப்படின்றது. ஸோ ஐஎல்டின்றது முன்னாடி வந்து இருக்குது, ஒரு 200 காசஸ் வந்து ஐஎல்டிக்கு உண்டு. அதில் 20 தான் வந்து இது வரைக்கும் நமக்கு ஹியூமன்ஸில் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக வந்துருக்கு. அதில் ஒன்று தான் இந்த புகா எச்சம்னால வராது. இது வந்து நம்ம ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகுனா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி நடக்கும், போக போக அது வந்து அதான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இதனால லங்கில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு அப்புறம் ஃபைப்ரோசிஸ்ன்னு நடக்கும். அப்படி என்னென்னா சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா லங்கில் வந்து ஸ்கார் ஃபார்ம் ஆகும். ஸோ லங்ஸில் தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் உள்ளே போகிறதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதும் நடக்குது. ஸோ ஸ்கார் ஃபார்மேஷன் அப்போ வந்து இந்த ஆக்சிஜனேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ பேஷண்ட் வைஸ் பார்த்திங்க என்ன ஃபஸ்ட்டு சிம்டம் அப்படின்னா வந்து நடந்தால் மூச்சு வாங்குறது, படியேற முடியல, ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படியே தான் இருக்கும். இனிஷியலாக அவங்க ஜென்ரல் ப்ராக்டிஷ்னர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நார்மல் ப்ராப்ளம் மாதிரியே ஷார்ட் அவுட் பண்ணி இதை டயக்னோஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். நிறைய பேருக்கு நம்ம சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது லங் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும், அப்போ அவங்க ஆக்சிஜன் டிபெண்டன்சியாக வந்துடுவாங்க. ஸோ இது என்னென்னு நம்ம எப்படி இவங்களுக்கு கண்டுபிடிச்சோன்னா, ஒன்று வந்து இவங்க இருந்த ஏரியாவில் புகா நிறையா இருந்துச்சு, செகண்ட் வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டில் வந்து அதோட அலர்ஜன் வந்து பார்த்தோம், IgG அப்படின்றது வந்து இந்த பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம இந்த டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சோம். பட் என்ன அப்படின்னா இது ஒரு என் ஸ்டேஜ் லங் டிசீஸ்னால மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னால நமக்கு வந்து இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதனால தான் இவங்க வந்து நம்மளை தேடி அவ்வளோ தூரம் வந்து வந்தாங்க. பட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூ அப்படின்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆர்கன் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ வேர்ல்டு வைட்மே நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ரேட் வந்து 55% தான். ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஃபிகல்ட் சர்ஜரி. அவுட் ஆஃப் 10 பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு டோனராக கிடைக்கிறது, எல்லாருமே வந்து மேட்சிங்காக வந்து இருக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட நல்ல இது என்னென்னா இவங்க யங் பேஷண்ட், அட் த சேம் டைம் நமக்கு கிடைச்ச யங் டோனரும் கூட. நம்ம இந்த டைமில் இன்னொரு விஷயம் நான் என்ன மெசேஜ் சொல்லுவேன்னா, டோனர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணோம். அவங்க 20 இயர் ஓல்டு வந்து இவ்வளோ போல்டாக ஸ்டெப் எடுத்து அவங்க பண்ணனால இன்றைக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உயிரோட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இது ஒரு மெசேஜாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் வந்து இது நடக்கிறது இல்லை. உங்க உடம்புக்குள்ள இருக்க இம்யூன் சிஸ்டமும் அந்த புகால இருக்க அந்த எச்சத்துல இருக்க ஆன்டிஜென் இது ரெண்டும் கலக்கும் போது பர்டிகுலர் செட் ஆஃப் மக்களுக்கு தான் வந்து இது நடக்கும். அதனால நம்ம வந்து யாருக்கு நடக்கும் யாருக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது. பட் பெஸ்ட் வே என்னன்னா அதில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது. ஸோ ஏதாவது இந்த மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா உடனே போய் நியரஸ்ட் டாக்டர் பல்மனாலஜிஸ்ட் பார்க்கறது, சிடி ஸ்கேன் பண்ணி ஒருவேளை இதனால எந்த எஃபெக்டும் இருக்கா இல்லையான்னு ஏர்லி டயக்னோசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம வந்து பண்ணணும்.